உலகின் மிகச்சிறந்த நோயியல் நிபுணர் சார்ல்ஸ் மார்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ஜனவரி இருபத்தொன்னக்கு ஸ்காட்லாண்டோடைய ஆங்கர்ஸில் இருக்கிற ஆர்ப்ரோத்தில் ஆடம் ராய்க்கும் எலிசபெத் ஸ்மார்ட் ராய்க்கும் மகனாக பிறக்கிறார் சார்ல்ஸ் ஸ்மார்ட் ராய் இவருடைய அப்பா ஒரு ஷிப் ஓனராக அதாவது கப்பல் உரிமையாளராக இருந்திருக்கிறாங்க மேலும் ஒரு கோல் மெர்ச்சண்டாகவும் அதாவது நிலக்கரி வியாபாரியாகவும் இருந்திருக்கிறாங்க கூடுதலாக இவருடைய அப்பா ஒரு பெயிண்டர் ஓவியராகவும் இருந்திருக்கிறாங்க இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க குடும்ப வசதியின் காரணமாக சார்ல்ஸ் மாட்ராயோடைய குழந்தை பருவம் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க தொடங்கியிருந்தது இந்த நிலையில் கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு சார்ல்ஸ் மாட்ராய்க்கு நான்கு வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஆர்ப்ரோத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துட்றாங்க அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் மாட்ராய் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே சார்ல்ஸ் மார்ட் பள்ளி பாடங்களை முழு கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க மேலும் சார்ல்ஸ் மாட்ராய் ராய் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க கூடுதலாக சார்ல்ஸ் மார்ட் பொறுத்த வரைக்கும் படகு பயணம் போகிறது நடைப்பயணம் போகிறது மலையேற்றம் போகிறது எல்லாமே இவருடைய பொழுதுபோக்காக ஏற்படுத்திக்கவும் தொடங்கியிருந்தாங்க இதுக்கிடையில் கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு இவருடைய ஒன்பது வயதில் சார்ல்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறக்காங்க ஸ்காட்லாண்டோட ஆங்கிளஸ்ல இருக்கிற ஆர் இருந்து அதே ஸ்காட்லாண்டோட ஃபைவ்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரோஸுக்கு இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பாக செயின்ட் ஆண்ட்ரோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க அங்கு சேர்ந்து சார்ள்ஸ் மாட்ராய் இவருடைய ஹையர் எஜிகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது சார்ள்ஸ் மாட்ராய் வந்து லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க இந்த இந்த தான் சார்ல்ஸ் மாட்ராய்க்கு மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருந்தது இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியின் போது சார்ஸ் மாட்ராய் தான் ஒரு மருத்துவம் படித்து ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இவருடைய பதினாறு வயதில் சார்ல்ஸ் மாட்ராய் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை செயின்ட் ஆண்ட்ரோஸில் இருக்கக்கூடிய ஹைஸ்கூல்ல இருந்து முடிச்சிடறாங்க இதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்புகிறனால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்பில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராவுக்கு இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அடம்பிரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே சார்ல்ஸ் மாட்ராயை இவருடைய அப்பா சேர்த்துறாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அடன்பிரா மெடிக்கல் ஸ்கூலானது யுனைடட் கிங்டம்லேயே இந்த காலக்கட்டத்தில் மிகவும் ப்ராமினண்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது ஸோ அங்கு சேர்ந்து இவர் சார்ல்ஸ் மாட்ரா இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பித்தார் வச்சுருந்தாங்க குறிப்பாக எம்பிசிஎச்பி எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் பேக்கலோரியஸ் சிரிஜி அப்படின்னு அர்த்தம் இது இங்கிலீஷில் பேச்சலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சலர் ஆஃப் சர்ஜரி எம்பிபிஎஸ் இதை தான் சார்ல்ஸ் மாட்ராய் வந்து இவருடைய மருத்துவக் கல்வியின் போது யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூலில் படித்து வந்தாங்க அதில் பர்டிகுலராக இவர் வந்து பெத்தாலஜி நோயியல் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க அதாவது இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவருக்கு மெடிக்கல் கரைக்குலம் மருத் மருத்துவ பாடத்திட்டங்களாக அனாட்டமி உடற்கூறியல் ஃபிசியாலஜி உடலியல் பெத்தாலஜி நோயியல் சர்ஜரி அறுவை சிகிச்சை மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அதேமாதிரி கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற இன்னும் எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸ் இருந்தது அதில் பர்டிகுலராக பெத்தாலஜி நோயியல் அதிகமான ஆர்வம் சார்ல்ஸ் மாட்டே சார்ஸ் மாட்ராய்க்கு ஏற்பட்டது இது மட்டும் இல்லாமல் ஃபிசியாலஜி உடலியல் பாடங்களை எ உடலியல் பாடத்தையுமே ரொம்பவே ஆர்வத்தோட சார்ள்ஸ் மாட்ராய் படித்து வந்தாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் ஆண்டு இவருடைய இருபத்தோரு வயதில் சார்ள்ஸ் மாட்ராய் வந்து அந்த எம்பிசி ஹெச்பி அதாவது மெடிசனை பேக்கலோரேஜ் பேக்கலோரேஜ் ரெஜே அப்படின்னு லட்டீனில் அழைக்கப்படக்கூடிய எம்பிபிஎஸ் பேச்சிலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சிலர் ஆஃப் சர்ஜரி இதை சார்ள்ஸ் மாட்ராய் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் எடன் ப்ரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க முடித்த உடனடியாக அந்த எடன் இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபெமரி ஆஃப் எடன் ஆர்ஐஇ அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல் இது கடன்பா ஆயில் இன்ஃபமரி அப்படின்னு அழைக்கப்படும் அங்கே ஒரு ரெசிடென்ட் ஃபிசிஷியனா சார்ல்ஸ் மாட்ராய் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதாவது சார்ல்ஸ் மாட்ராய் வந்து மருத்துவம் படித்து முடித்து டிகிரி வாங்கின உடனே ஒரு மருத்துவராக இவர் தகுதி பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது அதுக்கு முன்னாடியே சார்ல்ஸ் மாட்ராய் வந்து ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும் அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவ அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே சார்ல்ஸ் மாட்ராய் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் சார்ல்ஸ் மாட்ராய் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும் இதுக்காக தான் ஒரு ரெசிடென்ட் ஃபிசிஷியனாக அந்த இடம்பாளர் இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபார்மரி ஆஃப் அண்ட் பிராண்ட வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ பயிற்சியை மேற்கொண்டு வந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறாம் ஆண்டு சார்ல்ஸ் மாட்ராய் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சியை முடிச்சுட்டு ஸ்காட்லாண்டுடைய இடன்றால் இருக்கிற ராயல் இன்ஃபார்மரி ஆஃப் அண்ட் பிராண்டில் இருந்து ரெசிடென்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த காலக்கட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற இடன்றால் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு சார்ல்ஸ் மாட்ராய் போயிடுறாங்க அங்கே போய் லண்டனில் இருக்கக்கூடிய பிரவுன் அனிமல் சானிட்டரி இன்ஸ்டிடியூஷன் அது சாட்டா பிரவுன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அழைக்கப்படும் அங்கே வந்து இவருடைய ஆராய்ச்சிக்காக ஜாயின் பண்ணுறாங்க ஏன்னா சார்ல்ஸ் மாட்ராய் வந்து என்ன தான் மருத்துவம் படித்து ஆனாலும் இவருக்கு வந்து மருத்துவ பணியை தொடர்றதை விட ஆராய்ச்சியை தொடர்றது ஆராய்ச்சியை தொடர்றதுல தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது இதனால தான் இவர் வந்து இந்த ப்ரௌன் அனிமல் சானிடரி இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணி ஃப்ராக்ஸ் தவளைகளினுடைய இதயம் குறித்து ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க இதே சமயம் இவர் வந்து புளோரா நிமோனியா அவக அதாவது புளோரா நிமோனியா அப்படின்றது நுரையீரல் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அது குறிப்பாக வந்து நுரையீரலை வந்து சாலிடாக திடமாக வந்து மாற்றிடும் அதன் காரணமாக வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படும் இதுதான் புளூரா நிமோனியா அப்படின்ற ஒரு வகையான நோய் இந்த புளூரா நிமோனியாவுடைய ஃபிசியலாஜிக்கல் ஆப்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது அது உடலியல் அம்சங்கள் அது குறித்து இவர் ஆய்வு செஞ்சாங்க இந்த நிலையில் தான் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறாம் ஆண்டு டொர்க்கிக்கும் அதே மாதிரி செர்பியா இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து பெரிய ஒரு வார் ஒரு போர் ஏற்படுது அந்த போர் தான் வந்து டெர்கோ டெர்கோ செர்பியன் வார் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த போர் நடக்கும்போது அந்த போருக்கு நிறைய பேர் வந்து மருத்துவர்கள் தேவைப்பட்டாங்க ஏன்னா காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை மாதிரி டர்க்கியை சேர்ந்த டர்கிஷ் ஆர்மி அவங்களுக்கு பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஹெல்ப் பண்ணாங்க தான் இவர் வந்து இருக்கிறனால பிரிட்டிஷ் தரப்பில் இருந்து சார்ஸ் மாட்ராய் வந்து அதாவது இவர் லண்டன்ல இருந்தனால அந்த இங்கிலாந்து தரப்பில் இருந்து இவர் வந்து டர்கிஷ் ஆர்மியில் அனுப்பப்பட்டாங்க ஒரு இன்சார்ஜா ஒரு பிசிசியன் மருத்துவராக குறிப்பாக இவர் வந்து அப்போதைய டர்க்கி இன்ற க்ரீஸோடைய எப்பரஸ் அப்படின்ற ஒரு இடம் க்ரீஸோடைய எப்பர எப்பரஸில் இருக்கக்கூடிய ஜனினா அப்படின்ற ஒரு இடம் அங்கே இருக்கக்கூடிய கே கேரிசன் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு இன்சார்ஜாக நியமிக்கப்படுறாங்க ஸோ அந்த போர் முழுக்கவே சார்ல்ஸ் மாட்ராய் வந்து ஒரு மருத்துவராக அங்கு மருத்துவ நோயாளிகள் குறிப்பாக வந்து காயமடையக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை கொடுத்து வந்தாங்க இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கே சார்ஸ் வந்து திரும்பி அந்த ப்ரவுன் அனிமல் சானிடரி இன்ஸ்டிடியூஷனில் மறுபடியும் இவருடைய ஆராய்ச்சியை தொடர்றாங்க குறிப்பாக இந்த புளோரா புளோரா நிமோனியாவுடைய ஃபிசியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் குறித்து இவருடைய ஆராய்ச்சியை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறமா சார்ல்ஸ் மாட்ராய் வந்து ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுக்கு போயிடுறாங்க ஸோ இங்கிலாந்தோடைய லண்டனில் இருந்து ஜெர்மனியோடைய பெர்லினுக்கு போயிடுறாங்க பெர்லினுக்கு போய் அங்கே வந்து எம்எல் டோப்புவா ரேமண்ட் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அதே மாதிரி ருடால் பெர்ச்சோ அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சியாளர் இந்த ரெண்டு ஆராய்ச்சியாளர்களின் கீழே சார்ல்ஸ் மாட்ராய் வந்து இவருடைய ஆய்வு பணியை மேற்கொண்டாங்க குறிப்பாக இந்த சமயம் இவர் வந்து ஹார்ட் ஃபிசியாலஜியோடைய ஆஸ்பெக்ட்ஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க அதாவது இதய உடலியலின் அம்சங்கள் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போதே இவர் வந்து அந்த பெர்லினில் இருக்கும்போது ஸ்காட்லாண்டுடைய இடம்பாள் இருக்கிற இவர் படித்த யூனிவர்சிட்டியாக உடம்பா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே சார்ல்ஸ் மாட்ராய் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிசனில் போஸ்ட் ஆன எம்டி டிகிரி அதை படிக்கிறதுக்காக என்ரோல் பண்ணிடுறாங்க ஸோ இருந்து பெர்லின்லருந்து ஜெர்மனியில் இருக்கிற இருந்து சார்ல்ஸ் மாட்ராய் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன்கொண்டான அந்த எம்டி டிகிரிக்காக படித்தாங்க படித்தது மட்டும் இல்லாமல் த பல்சேசன் இந்தி ஜங் த பல்சேஷன் இந்தி ஜங்ல வெயின்ஸ் இன் கேசஸ் ஆஃப் ட்ரைப்ப ட்ரைக்கஸ்பிட் ரெகுர்ஜிடேஷன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பரை ஒரு தீசஸ் இவருடைய கட்டுரையாக இவர் வந்து சமர்ப்பி இருக்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆவ்டன்பா மெடிக்கல் ஸ்கூலுக்கு இதை சமர்ப்பித்த பிறகு சார்ள்ஸ் மாட்ராய்க்கு டாக்ராஃப் மெடிசன் அப்படின்ற அந்த எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரி ஆனது வழங்கப்படுது இந்த மெடிக்கல் டிகிரி வழங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த த பல்சேஷன் இன் தி ரெகுலர் வெயின்ஸ் இன் கேஸஸ் ஆஃப் ட்ரைக்கர் ஸ்பெட் ரெகுலஜிட்டேஷன் அப்படின்ற இந்த ஆய்வு கட்டுரைக்காக இவருக்கு கோல்டு மெடலும் யூனிவர்சிட்டி ஆவ்டன்பா மெடிக்கல் ஸ்கூல் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டது கூடுதலாக இவருக்கு வந்து குட்சர் மெமோரியல் பிரைஸ் அப்படின்ற ஒரு விருது அதில் ஒரு பாதி வந்து சார்ஸ் மாட்ரோ ராய்க்கு வழங்கப்பட்டது இந்த ஒரு ஆய்வு கட்டுரைக்காக இதை இவர் வந்து எடன்ரா மெடிக்கல் ஜேர்னல்லையுமே பப்ளிஸ் பண்ணாங்க இதே ரிசர்ச் பேப்பரை இதுக்கப்புறமா சார்ள்ஸ் மாட்ராய் வந்து ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின்ல இருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க்குக்கு அழைக்கப்பட்டாங்க குறிப்பாக ஃப்ரான்ஸோடைய கிரா கிராண்டெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்ற இடத்துக்கு அழைக்கப்பட்டு ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராஸ்பர்க் ஃபிசியாலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அங்கே இவர் வந்து சேர்க்கப்பட்டாங்க அங்கே எஃப்எல் கோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார் அவருக்கு கீழே சார்ஸ் மாட்ராய் வந்து பிளட் சர்க்குலேஷன் குறித்து ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க அதாவது உடலில் எப்படி ரத்தமானது பிளட்டானது சர்க்குலேட் ஆகுது அந்த ஆராய்ச்சியில் சார்ஸ் மா சார்ஸ் மாட்ராய் வந்து மேற்கொண்டாங்க இதுக்கப்புறமா சில ஆறு மாதங்கள் அதாவது சில மாதங்கள் ஆறு ஆறு மாதங்கள் மட்டும் இவர் வந்து வேன் ரெகு வேன் ரெக்கிங் ஹவுஸ்டன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவரு கீழே சார்ல்ஸ் மாட்ராய் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்போதாம் ஆண்டு மறுபடியும் ஃப்ரான்ஸோடைய கிராண்டஸ்டில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்கில் வந்து ஜெர்மனிக்கு இவர் வர்றாங்க குறிப்பாக ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்ஸிகுக்கு இவர் வந்து போயிடுறாங்க அங்கே போய் அங்கே வந்து ஜூலியஸ் கான்ஹைம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அவரு கீழே சார்ல்ஸ் மாட்ராய் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க குறிப்பாக இந்த முறை ஃபிசியாலஜி அண்டு பெத்தாலஜி ஆஃப் த கிட்னி குறித்து ஆராய்ச்சி பண்ணிணாங்க அதாவது சிறுநீரகத்துடைய உடலியல் மற்றும் நோயியல் பண்புகள் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க இதில் உடலியல் பிஸ் ஃபிசியாலஜி அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபன்ஸ் அண்ட் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதே எப்படி துடிக்குது நம்மளுடைய உடல்ல எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது இது இது குறித்து இந்த மாதிரி உடலினுடைய செயல்பாடுகள் குறித்து படித்தோம் அப்படின்னா அது ஃபிசியாலஜி அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகளை படிக்கிறது குறிப்பாக நோய்களை படிக்கிறது நோய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள்லாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி அப்படின்றது ஸோ இந்த ரெண்டு ரெண்டு விஷயங்கள் சிறுநீரகத்துடைய உடலியல் மற்றும் நோயியல் பண்பு குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க எப்படின்னா அர்த்தம் என்னன்னா சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு அது குறித்தும் அந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் டிசீசஸ் அந்த ரெண்டு விஷயங்கள் குறித்து சார்ல்ஸ் மார்ட்ராய் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு இறுதியாக இவர் ஜெர்மனியோடைய சாக்சவனில இருக்கிற லைப்ஸிக்ல இருந்து மறுபடியும் இங்கிலாந்துக்கே வந்துடுறாங்க இந்த முறை இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜர்ல இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு சார்ல்ஸ் மார்ட்ராய் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா கேம்பிரிட்ஜில் ஜார்ஜ் ஹென்ரி லூயிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க அவரு கீழே சார்ல்ஸ் மாட்ராய் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி அவர் கீழே ஆராய்ச்சியை தொடர்கிறாங்க இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இதை வந்து பண்ண தொடங்குறாங்க இதே காலக்கட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் டாக்டர் மைக்கிள் ஃபாஸ்டர் இந்த மைக்கிள் ஃபாஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ அவருடைய பெத்தலாஜிக்கல் லேப்ரட்டரியில் சார்ல்ஸ் மாட்ராய் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குகிறாங்க இதுக்கிடையில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ரௌன் அனிமல் சானிட்டரி இன்ஸ்டிடியூஷன் இவர் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ண அந்த இன்ஸ்டிடியூஷன் அங்கே வில்லியம் ஸ்மித் க்ரீன்ஃபீல்டு அப்படின்ற ஒரு மருத்துவர் அவர்தான் வந்து அதனுடைய டேரெக்டராக இருந்தாங்க இந்த வில்லியம் ஸ்மித் க்ரீன்ஃபீல்டைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அவர் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொன்றாம் ஆண்டு இந்த பிரவுன் இன்ஸ்டிட்டியூஷன்லேருந்து வெளியேறி ஸ்காட்லாண்ட்டில் இருக்கிற இடம் பிளாக்கு போயிடுறாங்க அப்போது அந்த ஒரு ப்ரௌன் இன்ஸ்டியூஷனுடைய டேரக்டர் அப்படின்ற பொறுப்பு சார்ள்ஸ் மாட்றாய்க்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டு வழங்கப்படுது ஸோ அந்த பொறுப்பில் சார்ள்ஸ் மாட்ராய் வந்து டேரக்டர் ஆஃப் தி ப்ரௌன் அனிமல் சானித் அப்படின்ற அந்த இயக்குனர் பதவியை இவர் வகிக்க தொடங்கிறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இவர் ஒரு அந்த ப்ரௌன் இன்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொஃபசர் சூப்பரிண்டென்டென்ட்டாகவும் நியமிக்கப்படுறாங்க அங்கிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு இவருடைய முப்பது வயதில் சார்ள்ஸ் மாட்ராய் வந்து கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக நியமிக்கப்படுறாங்க ஸோ நோயியல் பேராசிரியராக சார்ல்ஸ் மாட்ராய் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் நியமிக்கப்படுறாங்க மருத்துவ மாணவர்களுக்கு பெத்தாலஜியை கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் மாட்ராய் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க அதாவது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ பாடத்திட்டங்கள் அனாட்டமி பெத்தாலஜி மெட்டீரியா மெடிக்கல் சர்ஜரி கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதில் பெத்தாலஜி நோயியல் கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு சார் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் நியமிக்கப்பட்டாங்க மேலும் இவர் அட்வான்ஸ் பிசியாலஜியும் ஸ்டூடென்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் இவர் நோயியலாக ஆற்றக்கூடிய பங்களிப்புக்காக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அவங்க தரப்பில் இருந்து இவரை வந்து வந்து ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி எஃப்ஆர்எஸ் அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை இந்த ஒரு பட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் சார்ல்ஸ் மாட்ராய் வந்து இவருடைய முப்பது வயதில் பெற்றாங்க இதுக்கப்புறம் சார்ல்ஸ் மாட்ராய் வந்து பெத்தாலஜியில் மட்டும் இல்லாமல் ஃபிசியாலஜி உடலியல்லையுமே பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல பல கண்டுபிடிப்புகளையும் மேற்கொண்டாங்க இதுக்கிடையில் ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி உடலியல் உடல் உடலியலுக்குண்டான ஒரு ஜேர்னல் நிறுவப்பட்டது அதில் இவர் ஏற்கனவே டாக்டர் ஆஃப் மெடிசனுக்குண்டான தீசஸ் கட்டுரையாக இவர் எழுதி வெளியிட்ட த பல்சேஷன் இன் தி ஜகு த பல்சேஷன் இன் தே ஜகுலர் வெயின்ஸ் இன் கேசஸ் ஆஃப் ட்ரைகஸ்பெட் ரெகுர்ஜிடேஷன் அப்படின்ற அதை ரிசர்ச் பேப்பராகவே எழுதி ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜியோட

ரெண்டு பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக இருந்தது இது லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது இதுக்கிடையில ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆஃப் வந்து பெத்தாலஜி நோயியல் கற்றுக் கொடுக்குறதுக்கு அப்படின்னு தனியாக லேப்ரட்டரி ஆர ஆய்வுக்கூடம் வந்து இல்லாமல் இருந்தது அதுக்கு பதிலாக ஃபிசியலாஜிக்கல் லேபரட்டரி உடலியல் லே ஆய்வுக்கூடம் அங்கு தான் அந்த நோயியல் சார்ந்த ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் சார்ல்ஸ் மாட்ராய் வந்து அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நியமிக்கப்பட்ட பிறகு பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போனாங்க எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆண்டு பெத்தாலஜிக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு லேபரட்டரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் நிறுவப்பட்டது அதுக்கு முக்கிய காரணமாக சார்ஸ் மாட்ராய் திகழ்ந்து வந்தாங்க இதுக்கப்புறம் ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச்சுக்காக பல அப்பராட்டஸ் பல கருவிகளை சார்ஸ் மாட்ராய் கண்டுபிடிச்சாங்க அதாவது எதுக்கு ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச்சுக்கு கருவிகள் தேவை அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ பேக்டீரியாலஜியை ரிசர்ச் பண்ணணும் இப்போ பேக்டீரியாவெல்லாம் ரிசர்ச் பண்ணணும்னா மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் அப்படின்ற நுண்ணோக்கி அந்த கருவி தேவை அது சில கருவிகள் ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச்சுக்கு தேவை ஸோ அது மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் சார்ஸ் மாட்ராய் வந்து சில முக்கியமான கருவிகள் கண்டுபிடிச்சாங்க அதில் மூன்று முக்கியமான கருவிகள் வந்து ஒன்று ஆன்கோகிராஃப் இன்னொன்று வந்து ஆன்கோ மீட்டர் மூன்றாவது டானி மீட்டர் ஸோ அந்த மாதிரியான கரு அப்பராட்டஸ் ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச்சுக்காக இந்த மாதிரியான கருவிகளை சார்ஸ் மாட்ராய் கண்டுபிடிச்சாங்க இதனாலேயே சார்ஸ் மாட்ராய் வந்து ஒரு பிகழ் பெற்ற ஒரு நோயியல் நிபுணராக கருதப்பட தொடங்கியிருந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் ஒன்று நடந்தது அந்த மீட்டிங் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய செக்ஷன் ஆஃப் பெத்தாலஜி அதாவது நோயியல் பிரிவு அதனுடைய பிரசிடெண்டாக சார்ல்ஸ் மாட்ராய் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு கௌரவமாக சார்ஸ் மார்ட் வாழ்க்கையில் இவருக்கு வந்து அமைஞ்சது இது மாதிரி பொது வாழ்க்கையில் பல கௌரவங்களையும் பல மிகப்பெரிய சாதனைகளையும் படைத்து வந்த சார்ல்ஸ் மாட்ராயினுடைய உடல்நிலையானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலிருந்து சரிய தொடங்கி இருந்தது அது மெல்ல மெல்ல சரிய தொடங்கி இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அக்டோபர் நாலு அன்னைக்கு இவருடைய நாற்பத்தி மூன்றாவது வயதில் இவருடைய

கருதப்பட்டு வராங்க ஸோ இப்பேர்ப்பட்ட சார்ள்ஸ் மாற்றம் ஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ